இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். குலசேகரம் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர், 17 வயது சிறுமி. இவருடைய தாயார் இறந்து விட்டதால் தந்தையின் பராமரிப்பில் வசித்து வந்தார். +2 வரை படித்த அந்த சிறுமி ஒரு கடையில் வேலை பார்த்து வந்தார். குலசேகரம் ஈச்சங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர்கள். சுஜீன் 24, பென்ராஜ் 25. நண்பர்களான இவர்கள் 2 பேரும் தந்தையின் பராமரிப்பில் வசித்து வரும் சிறுமியிடம் செல்போன் நம்பரை கேட்டு வாங்கி அடிக்கடி தொல்லை கொடுத்து வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் சம்பவத்தன்று வேலைக்கு சென்ற சிறுமி இரவு வீட்டுக்கு திரும்புவதற்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரப்பர் தோட்டம் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது மோட்டார் சைக்கிளில் அங்கு வந்த சுஜீனும் பென்ராஜும் சிறுமியை வழிமறித்து பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றதாக சொல்லப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த சிறுமி கூச்சலிட்டு இருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கு விரைந்து வந்திருக்கிறார்கள். அதற்குள் அவர்கள் 2 பேரும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். பின்னர் இதுகுறித்து சிறுமி மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அதன் பேரில் சுஜீன், பென்ராஜ் ஆகிய 2 பேர் மீதும் போக்சோ சட்டத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.